அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டினால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் பெறுகின்றான் என்பதாக. சரி, மஸ்ஜிதுடைய சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது, ஒன்னா ரெண்டு ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்கின்றன. இந்த மஸ்ஜிதுல எப்படி இருக்கணும், அப்ப இங்க வந்தா என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். தொழுகணும், குர்ஆன் ஓதணும், ஜிக்ர செய்யணும், தீன் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பேசணும். ஹதீஸ் சொல்லலாம், குர்ஆன் ஓதலாம், ஹதீஸுடைய விளக்கம் சொல்லலாம், குர்ஆனுடைய விளக்கம் சொல்லலாம், இவ்வளவுதான் செய்யலாம். உலக பேச்சுகளை பேசலாமா? பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, அல் ஹதீஸ் ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிலே உலக பேச்சுக்களை பேசுவது. அல் ஹதீஸ்னா அல் ஹதீஸ் ஃபி துன்யா, துன்யா உலக சம்பந்தப்பட்ட ஹதீஸு துன்யா, துன்யாவுடைய பேச்சுக்களை பேசுவது. யாக்குலுல் ஹஸனாதி கமா தாக்குலுல் பஹீமத்துல் ஹஷீஸ, ஒரு மாட்டுக்கு முன்னால் மாடு ஆடு அதற்குரிய தீனிய போடுறார், புல் கட்டை கொண்டு வந்து மாட்டுக்கு முன்னால போடுறார். அந்த மாடு பசியா இருக்கக்கூடிய மாடு அந்த புல்லு கட்டை அப்படியே சாப்பிட்டு எப்படி அதை சாப்பிட்டு முடித்து விடுகின்றதோ, இல்லாமலாக்கி விடுகின்றதோ, அதே போன்று உலக பேச்சுக்களை மஸ்ஜிதிலே பேசுவது அந்த மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டு அழித்து விடும் என்பதாக சொன்னார். உலக பேச்சுக்களை மஸ்ஜிதுல பேசினா எல்லா நன்மைகளையும் அழித்து விடும். ஒரு மிருகம் புல்லை சாப்பிட்டு அழிப்பதை போன்று என்பதாக சொன்னார். ஹதீஸு துன்யா ஃபில் மஸ்ஜிதி வஃபி மஜ்லிஸில் இல்மி, மஸ்ஜிதுல மட்டுமல்ல இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். உலக பேச்சுக்களை மஸ்ஜிதிலே பேசுவதும் இல்முடைய மஸ்ஜிதிலே, இல்முடைய மஜ்லிஸிலே, ஒரு இல்முடைய பேச்சு, இல்முடைய இடம் நடந்து கொண்டிருக்கின்றது, இல்முடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய இல்மு சம்பந்தப்பட்ட குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட இல்மு அறிவு நடந்து கொண்டிருக்கின்றது. பேச்சு பக்கத்துல உட்கார்ந்து இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். உலக பேச்சுக்களை ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே கிடக்கிறாங்க. அப்படி நிறைய நடக்குது. நம்ம பார்க்கலாம், இங்க பயான் நடக்குது, அங்க அவங்க பாட்டுக்கு அவங்க கதையை பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி வஃபி மஜ்லிஸில் இல்முடைய மஜ்லிஸிலே பேசு உலக பேச்சுக்களை பேசுவதும், வஇந்தல் மய்யிதி மய்யித்து கொண்டு போறக்கூடிய மய்யித்து இருக்கக்கூடிய இடத்திலே உலக பேச்சுக்களை பேசுவதும், மையத்து இருக்கக்கூடிய ஜனாசா கிட்ட கபரிஸ்தான்ல மையத்து தொழுகை நடக்கக்கூடிய நேரத்துல, மௌத்து மையத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல, இதெல்லாம் உலக பேச்சுக்களை பேசிக்கிட்டே போறாங்க. இதுவும் வஃபில் மகாபிரி கபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உலக பேச்சுக்களை பேசுவதும், வஇந்த லதானி பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் உலக பேச்சுக்களை பேசுவதும், வஇந்த திலாவத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய பேச்சுக்களை பேசுவதும், யஹ்பித்து ஸவாப ஸலாஸீன ஸனா 30 வருஷத்துடைய நன்மைகளை அழித்துவிடும் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது. மிக தவறானது. ஆனால் அது பல ஹதீஸ்களின் மூலமாக இந்த கருத்துக்களை எல்லாம் தனித்தனியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால எந்த இடத்துல உலக பேச்சுக்களை பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசுவது மிகப்பெரிய குற்றம். அது குறிப்பாக மஸ்ஜிதிலே பேசுவது மிகப்பெரிய தவறு. பாவங்களை நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று மஸ்ஜிதுக்கு வருவதற்காக வேண்டித்தான் அழைப்பு கொடுக்கப்படுகின்ற தொழுகைக்கு வர சொல்லி அதான் பாங்கு சொல்லப்படுகின்றது. எவர் ஒருவர் தொழுகைக்குள்ள அழைப்பை செவியேற்கின்றாரோ பாங்கு சொல்லப்படுகின்றது கேட்கிறார். சும்மலாம் யுஜிப், பிறகு அவர் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. பாங்கு சொல்லி பதில் சொல்லவே இல்லை. பதில் சொல்றதுன்னா ரெண்டு விதமான பதில் இருக்குது. ஒன்று வாய் மொழியின் மூலமாக பதில் சொல்லுவது, இன்னொன்று செயலின் மூலமாக பதில் சொல்லுவது. வாய் மொழியின் மூலமாக பதில் சொல்லுவது அவர் முஅத்தின் எப்படி பாங்கு சொல்லுகின்றாரோ அதே போன்று திருப்பி சொல்லுவது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒருவர் முஅத்தின் சொல்லக்கூடிய பாங்குக்கு அவர் சொல்லுகின்ற மாதிரியே பதில் சொல்லிவிட்டு ஹய்யால ஸலாஹ் ஹய்யால ஃபலாஹ் ரெண்ட தவிர அந்த இடத்துல லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு எனக்காக வேண்டி அவர் எவர் வசீலாவை தேடுகின்றாரோ, அல்லாஹு ரப்பா ஹதி தாவதி தாம்மா என்ற இந்த துஆவை ஓதுகின்றாரோ அவருக்கு நான் ஷபாத் செய்வது வாஜிப் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லுவதை கேட்டு பிறகு பதில் சொல்லவில்லையோ, அதாவது துஆ செய்யவில்லையோ, பதில் சொல்லி துஆவும் செய்யவில்லையோ, இது வாய் மொழியின் மூலமாக சொல்லக்கூடிய பதில். இன்னொரு பதில் கால் நடையின் மூலமாக சொல்லப்படக்கூடிய பதில், செயல்பாட்டின் மூலமாக எங்க இருக்கின்றாரோ அங்கிருந்து சீக்கிரமாக மஸ்ஜிதுக்குள்ளே வந்து விட வேண்டும். இது ரெண்டாவது பதில். ரெண்டு பதிலும் சேர்ந்தா தான் பதில்னு அர்த்தம். ஒன்னு மட்டும் செஞ்சாருன்னா அது பதில்னு அர்த்தமாக. என்ன சொல்ல போனா சிலர்கள் சொல்றாங்க, பாங்கு சொல்லும் போது அவர் பதில் சொல்லல, துஆவும் செய்யல, ஆனா கரெக்டா தொழ மட்டும் வந்துடுறாரு, பரவாயில்ல. அந்த ஒன்ன செய்யாத குற்றமாக இருந்தாலும் அது பெரிய குற்றமாக ஆகாது. பாங்கு கடத்தல நிக்கிறாங்க, நிக்கிறாரு ஒருத்தர், பாங்கு சொல்றாங்க, ரொம்ப அமைதியாக இருந்து பாங்குக்கு பதில் எல்லாம் சொல்றாரு, துவாவெல்லாம் செய்யறாரு, எல்லாம் செஞ்சு போட்டு பள்ளியாசலுக்கு மட்டும் வர்றதே இல்லை, அங்கேயே இருந்துக்கிறாரு.
அப்படின்னு இருந்தா இவர் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க ரெண்டையும் சேர்த்துதான் அந்த பதில் அப்படின்னு வலம் யூஜிப் அவர் பதில் சொல்ல வலம் எகத்தில் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு வரவும் இல்லை பலா சலாத்துல அவர் மஸ்ஜிதுக்கு வரல வாங்க பதில் சொல்லவும் இல்ல மஸ்ஜிதுக்கு வரவும் இல்ல ஆனா தொழுகிறாரு அவர் இருக்கிற இடத்துல தொழுதுகிறாரு இங்கிருந்து அவ்வளவு தூரமா போகணும் இங்கேயே தொழுதுகலாம் அப்படின்னு அங்கேயே தொழுதுகிறார் வையு சல்லி அவர் தொழவும் செய்கின்றார் என்று இருந்தால் அவருக்கு தொழுகையே கிடையாது. தொழுகை தொழுகை கிடையாதுன்னு அர்த்தம் கேட்டா அவர் தொழுகை செல்லாதுன்னு அர்த்தம் அல்ல பரிபூர்ணமா தொழுகையா ஆகாது. எந்த தொழுகை ரசூல்லா அல்லாஹ் ரசூல் சொன்னார்களோ அப்படிப்பட்ட தொழுகைக்குள்ள அந்த பலாபலன்கள் உரிய தொழுகையாக அது ஆகாது. அது அசல்லாஹ் ரசூலு அவர் அல்லாஹுக்கு ரசூலுக்கும் மாறு செய்தவராக ஆகிவிட்டார் என்றும் ரசூல்லா சல்லாஹ் சொன்னார். ஆக தொழுகை சம்பந்தப்பட்ட மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹால குறிப்பிடும் பொழுது மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட என்னென்ன வேலைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான். அப்படிப்பட்ட தன்மைகளை நாம் அனைவரும் மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக கடைபிடிக்க வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்தருள்வானாக.